Meta is an amazing opportunity for me. I would love first to thank Santanam sir and Srinath sir. ஒரு ஒன் மூவி ஓல்ட் மியூஸ் டேரக்டருக்கு மேல இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப கட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஃபைவ் சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன் படத்தில். சந்தனா சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணேன். பாட்டு கேட்கும் போதே சார் சொன்னாரு நல்லா ஒரு பஞ்சான பாட்டு போடலான்னு சொல்லி அந்த படம் பண்ணோம். முகேஷ் பாடிட்டு லலிதாங்க லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. செகண்ட் சாங் ஒரு மெலடி சாங் ஸ்ரேயா கோஷல் பாடலான்னு சொல்லும் போதே என் மைண்ட்ல ஒரு டியூன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அதுக்கு முத்துக்குமார் சார் லிரிக்ஸ் எழுதி நரேஷ் பாடியிருக்கான். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் சாங்ஸ் இன் திஸ் மூவி. அப்புறம் ஒரு கனடா வீட்டில் ஒரு கலாட்டா எப்படிலாம் இருக்கும் எங்களுக்கு தெரியும். அந்த கலாட்டால சந்தான சார் இருந்தா எப்படி மாறும்னு யாத்தி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு. மதன் கார்த்திக் லிரிக்ஸ் எழுதி கார்த்திக் பாடியிருக்காரு. அண்ட் தென் சின்னக்குட்டின்னு ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் சாங் இருக்கு. லலிதானந்த் எழுதியது ரஞ்சித் அண்ட் விஷ்ணுப்ரியா பாடியிருக்காங்க. அண்ட் ஒன் டீம் சாங். ஸோ டெஃபினட்டா இந்த ஃபைவ் சாங்ஸும் ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல இருக்கு. ஸோ ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த படம் டெஃபினட்டா ஒரு சம்மருக்கான சூப்பர் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இதுல நானும் சந்திரா சார் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ஆக்ட் பண்ணிக்கேன் கொஞ்சம். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆக்ட் வித் ஹிம். ஏன்னா அவரு ஆன் ஸ்பாட் எப்படி இம்ப்ரவைசேஷன் பண்ணும் போது நானே கொஞ்சம் ஸ்டன் ஆகி போயிட்டேன். என் லைன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரீராஜ் சாரோட மியூசிக் கம்போசிங் பண்ணும்போது அவருக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவ்வளோ வருஷம் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ரஹ்மான் சார், யுவன் சார், ஹாரிஸ் சார் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ டியூன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இவங்க கூட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஹீரோ, ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணோம். பட் டுடே வி ஆர் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இவன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வி ஷேர். ஸோ I hope you all like this movie for the summer and please thank you very much. Thanks a lot for coming. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்ஸ். உங்களுடைய சப்போர்ட் வந்து இல்லை, த்ரூ அவுட் படம் ரிலீஸ் ஆகி படம் ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணும். உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you for all of you, for all the press members to come here on behalf of both PVP and Handmade Films. இது ரொம்ப prestigious ஆன production for us, வல்லவனுக்கு புலமாயிடம், because it's a God-given opportunity for us to have Santanam sir being launched as the hero. Tomorrow he might become bigger than any other hero in India, but we can say it was the first movie he acted in is வல்லவனுக்கு புலமாயிடம். So we're all here at a historic moment. So I'm very, very happy. We've seen the content and I don't think we could have done anything better than what we've done. It's come out very well and 16th of May is the release date. So neenga ellaru please come and encourage the movie and watch it, and I'm sure it's going to be a clean family entertainer blockbuster. So we'll leave it to the main man to explain everything to you. Thank you. Padangal pandrathukku nalla padangal dubbing pandrathukku அதுக்கப்புறம் படங்களில் பரிச்சை எழுதுறதுக்கும் அப்புறம் ஃபோன் பண்ணி ஹீரோஸில் பரிச்சை கேட்டாங்கன்னா அதை யோசிச்சு சொல்கிறதுக்குமே நேரங்கள்லாம் சரியாக போச்சு. மீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது மட்டும் இருந்துச்சு, ஆதங்கம் இருந்தது. ஆனால் கரெக்டான சுச்சுவேஷன், கரெக்டான டைமில் மீட் பண்ணி எல்லா படத்தை பற்றியும் எல்லா விஷயம் பற்றி பேசினா உங்களுக்கும் போர் ஆகிடும். இதே தான்ப்பா போல ப்ரெஸ் மீட்டில் பேசலாம், அதே தான் இதுலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பேசினா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதே சமயத்தில் பேசுகிறது ஒரு மெட்டீரியலாகவும் இருக்கணும். இப்போ இல்லை, வல்லவனுக்கு புண்ணும் ஆயுதம் ஹீரோவாக பண்ணியிருக்கோம். ஸோ இது முன்னாடி ஆரியல் 35 கடவுள் பண்ணோம். அதில் மூணு ஹீரோ பிரகாஷ் ஆசா, அந்த கஞ்சா கருப்பு, நான். ஸோ மூணு பேருமே லீட் ரோலு. ஸோ அது நான் ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது, நான் ஒரு லீட் ரோல் தான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வல்லவனுக்கு புண்ணும் ஆயுதம் தான். ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர், இது எல்லாமே ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு உங்களோட ஆதரவுனால. ஸோ இந்த படமும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இது நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குற என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சப்போர்ட்டும் கிட்ட தான் இருக்குது. மற்றபடி இந்த படம் என்ன நம்பி பிவிபி சார் ஸோ இவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ஸ்ரீநாத் என்னுடைய நண்பன். ஸோ பேசிகிட்டு இருந்தோம் நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் பண்ணும்போது டைரக்ஷன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்போ பார்த்தாலும் நடிக்கும் போதெல்லாம் டைரக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் சொன்ன பண்ணலாம் வச்ச ஒரு படம்னு. ஆனால் அப்போது நாங்கள் பண்ணால் பிஸ்னஸ் ஆகுமா, எங்கெல்லாம் படம் பண்ணால் அதை விற்க முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்.
சுச்சுவேஷன். ஸோ நமக்குமே ஒரு பிஸ்னஸ் வரும்போது பண்ணுவோம் அப்படின்னா நான் ஹீரோவா ஃபர்ஸ்ட் பண்ணாத இதுதான் மொத்தம் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ லட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடையாது, சேர்ந்தது இல்லை ஹீரோ. ஸோ மச்சாங்க இதில் வேணா நான் ஹீரோவாக பண்ணும்போதே பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா அந்த வெள்ள வரது பண்ணமாயிடும். கரெக்டாக அந்த படம் வந்துச்சு. அதுக்கு சைமல்டேனியஸ்லி அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் நான் சொன்னேன் அது பண்ணுறதுக்கு பதில் நம்ம இதே பண்ணலாமே பாரு அப்படின்னா பார்த்துட்டு அவங்க ஹாப்பி, ஓகே நான் பிவிபிட்ட பிச் பண்ணேன், அவங்களும் ஓகே நோ ப்ராப்ளம் சார் உங்கள் டீம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க, அப்புறம் பண்ணோம். ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னுடைய டெக்னீஷியன்ஸும் நம்மளுடைய எல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான் சொன்னோம் அப்படி தான் வேலை செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு நான் எந்த படத்துக்கு போனாலும் ஒர்க் பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன், தலை கூட சரியாக வரமாட்டேன், கொடுக்குற சட்டையை போடுவேன், பேண்ட்டை போடுவேன், வேலையை மட்டும் செய்வேன். என்ன பஞ்சு பேசுகிறோம் ஜனங்க இதை ரசிப்பான மட்டும்தான் பார்ப்பேன், மற்றபடி எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். அதில் ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, டயலாக்கு, பஞ்சஸ்ஸு, லைட்டிங்கு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாமே வந்து டெக்னீஷியனாக இருந்து ஏதோ காசு தராங்க வேலை செய்யணும் செய்யாமல் ஏன்னா உண்மையிலேயே ஒரு ஹீரோவாக காட்டினார், உண்மையிலேயே ஒரு ஹீரோ ஆக்கணும்ட்டு அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஜஸ்ட் நான் அதில் வந்து ஜாலியாக ஏறி சவாரி செஞ்சிருக்கேன் அவ்வளோதான். நிச்சயமாக அது ஒரு டீம் ஒர்க்கு தான். ஸோ என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய எல்லாருக்குமே நான் நண்பர்கள் தான் சொன்ன அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். May 16th பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு வெற்றி படமாக ஆக்கிறது ஒரு முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துழைச்சு இது ஒரு பெரிய வெற்றி படமாக்கி தாங்கன்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.